அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, நன்மை செய்யாத தசாபுத்திகள். தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்கள் நடக்குது. அதாவது ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் என்னென்ன நடக்கும், என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதோ அந்த கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அந்தந்த கிரகத்தின் தசாபுத்திகள் தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா தசாபுத்திகளுமே எல்லாத்துக்கும் நன்மையும் தராது, எல்லாத்துக்கும் தீமையும் தராது. அப்போ நன்மை தீமை கலந்தே தான் நடக்கும். சில தசாபுத்திகள் நன்மை செய்யாத தசாபுத்தியாக இருக்கும். அது என்ன தசாபுத்தி அப்படின்னா, குறிப்பாக எந்த ஒரு தசாநாதன் திசை நடத்தினாலும் சரி, அந்த தசாநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்தில், தசாநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகம் தன்னுடைய தசா புத்திகளில், அதாவது தன்னுடைய புத்திகளில் நன்மையான பலன்களை தராது. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எந்த கிரகம் தசை நடத்தினாலும் சரி, அந்த கிரகத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள், அந்த கிரகத்தின் புத்திகளில் நன்மையான பலன்கள் நடக்காது. அவ்வளோதான், கிரகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்து அதோடைய பலன்கள் சற்று குறைவாக கிடைக்கும், அவ்வளோதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மெயினாக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியது, எந்த கிரகம் தசையை நடத்தினாலும் அந்த கிரகத்துக்கு, தசையை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதோடைய புத்திகளை மட்டும்தான் பாதிப்பு தரும். என்ன மாதிரி பாதிப்பு தரும் அப்படின்னா, எதிலுமே ஒரு குழப்பமான நிலை ஏற்படும், எதிலுமே ஒரு குழப்பமான முடிவு ஏற்படும். டிலேடு விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தாமதமாக ஏற்படுத்தக்கூடிய புக்தி, ஆன் த ஸ்பாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. டயத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளாக எடுக்க முடியாது, ஒரு குளறுபடியாகும். அப்போ ஒரு விஷயத்தை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும், டெசிஷன் மேக்கிங்லாம் இவங்களுக்கு பத்தாது. வெட்டி அலைச்சல் வீண் அலைச்சல் அதிகமாக அலைவாங்க. எல்லாருடையிலும் அந்த சுமூகமான உறவுகள் அப்படிங்கிறது கெட்டுப்போகும். எது கெடுத்தாலும் கவலை அதிகமாகும், சோர்வு அதிகமாகும், என்ன பண்ணுறன்னு அவருக்கே தெரியாது, கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். யாரை நம்பியிருக்காங்களோ அவங்களாம் இவங்களை ஏமாற்றிடுவாங்க. அப்போ எதிர்பார்ப்புகள் அதிகமாகும், ஏமாற்றங்களும் அதிகமாகும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எந்த ஒரு விஷயத்திலையுமே முடிவு எடுக்க தெரியாமல் முடிவு எடுத்து அந்த செயலில் பாதிக்கப்பட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு உருக்குலைந்து போகிறது தான் அந்த காலகட்டத்தில் நடக்கும். எப்போ நடக்கும், ஒரு கிரகம் தசையை நடத்தும் பொழுது அந்த தசாநாதனுக்கு பன்னெண்டில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதோடைய புத்திகளில்தான் மேற்கண்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். அதாவது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும், இருந்தாலும் பொதுவான விஷயங்கள் எல்லாருக்கும் பொருந்தும் என்றுலாம் சொல்ல முடியாதுங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தசாநாதனுக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் புத்தி நன்மையை தராது, அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.